உலகையே வியக்க வைக்கும் உத்திரமேரூர் கல்வெட்டுக்கள் மினி அரசியலமைப்பு போன்றிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்த கல்வெட்டுக்கள் 1100 ஆண்டுகளுக்கு முந்தைய அரசியலமைப்பு குறித்தும் கிராம சபை செயல்பாடு மற்றும் உள்ளாட்சி தேர்தல் குறித்து எடுத்துரைப்பதையும் பிரதமர் தமது மனதின் குரல் உரையில் சுட்டிக்காட்டியுள்ளார். ராம்சார் இடமாக அறிவிக்கப்பட்டுள்ள வேடந்தாங்கல் சரணாலயத்தை கிராமவாசிகளும் விவசாயிகளும் அரண் போல் காத்து வருவதாகவும் பிரதமர் பாராட்டியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வானொலி மூலம் மனதின் குரல் நிகழ்ச்சியில் மாதந்தோறும் உரையாடி வருகிறார். அந்த வகையில் 97வது நிகழ்ச்சியில் இன்று பேசிய அவர் ஜனவரி 25ஆம் தேதி பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். பத்ம விருதுகளை பெறும் நபர்கள் எப்போதும் தேசத்தை அனைத்திற்கும் மேலாக கருதியவர்கள் என்றும் தேசமே முதன்மை என்ற கோட்பாட்டிற்காக தங்கள் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணம் செய்தவர்கள் என்றும் பிரதமர் தெரிவித்தார். சேவையுணர்வால் தங்கள் பணிகளில் ஈடுபட்டு வந்த அவர்கள் இதற்காக என்றுமே விருதுகளை வேண்டவும் இல்லை விரும்பவும் இல்லை என்றும் பிரதமர் கூறினார். யாருக்காக அவர்கள் தங்கள் பணிகளை ஆற்றுகின்றார்களோ அவர்களின் முகங்களில் இருக்கும் சந்தோஷம் மட்டுமே இவர்களுக்கு மிகப்பெரிய விருதுகள் எனவும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்த விருதாளர்களை பற்றிய வாழ்க்கை விவரங்களை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். वो जिनके लिए काम कर रहे हैं उनके चेहरे का संतोष ही उनके लिए सबसे बड़ा अवार्ड है। ऐसे समर्पित लोगों को सम्मानित करके हम देशवासियों का गौरव बढ़ा है। मैं सभी पद्म पुरस्कार विजेताओं के नाम भले ही यहाँ नहीं ले पाऊं, लेकिन आपसे मेरा आग्रह जरूर है कि आप पद्म पुरस्कार पाने वाले इन महानुभावों के प्रेरक जीवन के विषय में விஸ்தார் செய்து ஜானி ஆர் ஆரோக்கோ பி பதாயே. தமிழகத்தின் உத்தரமேரூர் அருகே 1200 ஆண்டுகள் பழமையான ஒரு கிராமத்தில் கிடைத்துள்ள கல்வெட்டு ஒரு சிறிய அரசியலமைப்பு சட்டம் போன்றது என்று குறிப்பிட்ட பிரதமர் கிராம சபை எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை விளக்குவதாகவும் இது நமது நாட்டின் ஜனநாயக விழுமியங்களின் மேலும் ஒரு எடுத்துக்காட்டு என்றும் கூறினார். 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பசவேஸ்வரரின் அனுபவ மண்டபத்தில் சுதந்திரமான விவாதங்கள் கலந்துரையாடல்கள் ஊக்குவிக்கப்பட்டன என்றும் அவர் தெரிவித்தார். யோக கலை மற்றும் சிறுதானியங்கள் பற்றிய இந்தியாவின் தீர்மானம் மக்கள் இயக்கங்களாக மாறி புரட்சிகரமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர் இப்போது சிறுதானியத்தை மக்கள் தங்களுடைய உணவில் ஒரு அங்கமாக ஆக்கிக் கொண்டு விட்டார்கள் என்றார். தொழில் முனைவோர் போன்று சிறுதானிய முனைவோர் நாட்டில் பெருகி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் ஒடிசாவில் 1500 சுய உதவி குழுக்கள் சிறுதானியங்களில் ரசகுல்லா குலோப் ஜாமுன் உள்ளிட்ட தின்பண்டங்களை தயாரித்து சந்தைப்படுத்தி வருவதாகவும் கூறினார். FPO और एंटरप्रेनर्स ने मिलेट्स को बाजार तक पहुंचाने और उसे लोगों तक उपलब्ध कराने के प्रयास शुरू कर दिए हैं। आंध्र प्रदेश के नांदियाल जिले के रहने वाले KV रामा सुब्बारेड्डी जी ने मिलेट्स के लिए अच्छी खासी सैलरी वाली नौकरी छोड़ दी। माँ के हाथों से बने मिलेट्स के पकवानों का स्वाद कुछ ऐसा रचा बसा था कि इन्होंने अपने गांव में बाजरे की प्रोसेसिंग यूनिट ही शुरू कर दी। இந்தியாவில் அனைத்து இடங்களிலும் G20 மாநாடுகள் நடந்து வருவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் அங்கெல்லாம் சிறுதானியத்தில் தயார் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் பரிமாறப்படுவதாகவும் தெரிவித்தார். இந்தியாவின் மிக பழமையான அறிவியல் நிறுவனங்களில் ஒன்றான பெங்களூருவை சேர்ந்த இந்திய அறிவியல் நிறுவனத்தில் மொத்தமாக 145 காப்புரிமைகள் கடந்த ஆண்டில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இது உள்ளபடியே மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்றும் அவர் தெரிவித்தார். மின்கழிவுகள் பற்றி குறிப்பிட்ட பிரதமர் ஒவ்வொரு வீட்டிலும் செல்போன் லேப்டாப் டேப்லெட் என பல்வேறு மின்பொருட்கள் பயன்பாட்டில் உள்ளதாகவும் பழுதான உபயோகமில்லாத இந்த கருவிகள்தான் மின்கழிவுகளாக மாறுகின்றன என்றும் இவற்றை சரியான முறையில் கழிவு செய்ய வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு ஏற்படும் என்றும் பிரதமர் எச்சரித்தார். ஒவ்வொரு ஆண்டும் 50 மில்லியன் டன் அளவிற்கு மின்பொருள் கழிவு கொட்டப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். எனவே மின்பொருள் கழிவை ஒன்று திரட்டி மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவது அவசியம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். ये ऐसा है जैसे हर सेकंड 800 लैपटॉप फेंक दिए जा रहे हो। आप जानकर चौंक जाएंगे कि अलग अलग प्रोसेस के जरिए
इस ई वेस्ट से करीब 17 प्रकार के प्रेशियस मेटल्स निकाले जा सकते हैं। इसमें गोल्ड, सिल्वर, कॉपर और निकल शामिल है। इसलिए ई वेस्ट का सदुपयोग करना कचरे को कंचन बनाने से कम नहीं है। आज ऐसे स्टार्टअप्स की कमी नहीं जो इस दिशा में इनोवेट काम कर रहे हैं। வரும் 2 தேதி உலக சதுப்பு நில நாள் அனுசரிக்கப்பட இருப்பதை தனது உரையில் எடுத்து கூறிய பிரதமர், நமது யூனியன் நன்மைக்கு இந்த சதுப்பு நிலங்கள் மிகவும் அவசியம் என்றார். வெள்ளம் கட்டுப்படுத்துதல், நிலத்தடி நீரை மேல்நிரப்பு செய்தல் உள்ளிட்ட பணிகளை சதுப்பு நிலங்கள் தான் திறம்பட செய்கின்றன என்றும், ராம்சர் சைட்ஸ் என்று சொல்லப்படுவதை முக்கியத்துவம் வாய்ந்த சதுப்பு நிலங்கள் என்றும் பிரதமர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் வேடந்தாங்கல் கடந்த ஆண்டு ராம்சர் சைட்ஸாக அறிவிக்கப்பட்டதையும் அதற்கு அந்த பகுதியில் வாழும் விவசாயிகள் தான் காரணம் என்றும் பிரதமர் பெருமிதத்தோடு குறிப்பிட்டார். भारत के ये वेटलैंड्स हमारी प्राकृतिक सामर्थ्य का भी उदाहरण है। ओडिशा की चिल्का झील को 40 से अधिक वाटर बर्ड स्पीशीज को आश्रय देने के लिए जाना जाता है। कैबुल, लमजाम, लोकटाको, स्वैम्प डियर का एकमात्र नेचुरल हैबिटेट माना जाता है। तमिलनाडु के वेड़थांगल को 2022 में रामसर साइट घोषित किया गया। यहाँ की बर्ड पॉपुलेशन को संरक्षित करने का पूरा श्रेय आसपास के किसानों को जाता है। இந்த ஆண்டு பனிக்காலத்தில் நாட்டில் பல பகுதியில் பனியின் தாக்கம் அதிகமாக உள்ளது என்று கூறிய பிரதமர், ஜம்மு காஷ்மீரில் இருந்து வந்திருக்கும் சில காட்சிகள் மனதை கொள்ளை கொண்டுள்ளதாக அமைந்துள்ளது என்றும், பனிஹால் முதல் பட்காம் வரை செல்லும் ரயிலின் வீடியோவை மக்கள் பெரிதும் விரும்பி இருக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். காஷ்மீர் பனிப்பொழிவு வெள்ளை போர்வையாக இருப்பதாக மக்கள் சிலாகித்து கூறியிருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். காஷ்மீரை பூமியின் சொர்க்கம் என்று கூறுவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். खूबसूरत बर्फबारी, चारों ओर सफेद चादर से बर्फ, लोग कह रहे हैं कि यह दृश्य परिलोक की कथाओं सा लग रहा है। कई लोग कह रहे हैं कि किसी विदेश की नहीं बल्कि अपने ही देश में कश्मीर की तस्वीरें हैं। एक सोशल मीडिया यूजर ने लिखा है कि स्वर्ग इससे ज्यादा खूबसूरत और क्या होगा। ये बात बिल्कुल सही है, तभी तो कश्मीर को धरती का स्वर्ग कहा जाता है। இந்திய குடியரசினை மேலும் பலமுடையதாக மாற்றும் முயற்சியினை நாம் தொடர்ந்து ஈடுபடுவோம் என்று வலியுறுத்தியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, தேசத்தின் பொருட்டு அவரவர் தங்களது கடமைகளை செவ்வனே செய்யும் போது மட்டுமே குடியரசு பலமாக இருக்க முடியும் என்றும் தெரிவித்தார்.